போருக்கு கிளம்புவதற்கு முன்னால் கும்பகர்ணன் சமயம் திருமுகத்தை மீண்டும் பார்க்கிறான். அவன் கண்களிலே பாறை பாறையாக கண்ணீர். அண்ணா, இத்தனை நாட்கள் என்னை நீ வளர்த்திருக்கிறாய். இதுவரையில் நான் தெரிந்தோ தெரியாமலோ உன் விஷயத்தில் தவறு செய்திருப்பேனேயானால் அந்த தவறுகளை எல்லாம் நீ மன்னித்தருள வேண்டும். உன் முகத்தை உத்து உத்து பார்க்கிறேன், எனக்கே புரியவில்லை. இனி உன் முகத்தில் விழிக்கும் பேறு எனக்கு கிடைக்காதோ என்று ஏங்குகிறேன். முகத்திலில் விழித்தல் உன் முகத்திலே விழிப்பது என்பது அற்றதால் நாளை நான் உன் முகத்திலே விழிக்கப் போவதில்லை. நீயே என் முகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் என் முகம் உனக்கு கிடைக்கப் போவதில்லை. இந்த பாதத்தினுடைய எல்லையை பார்க்கணும்னா இங்கதான் பார்க்கணும். ஒருவரை ஒருவர் பாதத்தினாலே பிணைக்கப்பட்டவர்களாக இருப்பவர்கள் ஏதோ வெளியூர் செல்லும் பொழுது பிரிவாக இருந்ததுனால் அந்த முகத்தில் நேராடுகின்ற பிரிவின் சாயை இருக்கிறது, அது மிகப்பெரியது. இப்போது இவன் போருக்கு கிளம்புகிறான், நிரந்தரமான பிரிவை எதிர்பார்த்து செல்லுகிறான். அப்பா, உன்னுடைய முகத்தில் விழிக்கும் பேறு எனக்கு கிடைக்கப் போவதில்லையே என்று இயங்குகிறேன். எனக்கு விடைபுறு, நான் போர்க்கு போகிறேன். விடைவிடு, போர்க்கு போகிறேன், போய் வருகிறேன் சொல்லல. இன்னைக்கும் ஒரு சம்பிரதாயம் உண்டு, நான் போறேன்னு சொல்லவே கூடாது, போயிட்டு வரேன்னு தான் சொல்லணும். நான் போருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு வர அவனுடைய கம்பீரமான தோற்றம், அதற்கு ஏற்றார் போன்ற அருமையான ஒரு தேர், அந்த தேரின் மேலே ஒரு கொடி ஆடுகிறது. சக்கரவர்த்தி திருமகன் பார்க்கிறான், ஒரு பெரிய மலையே நகர்ந்து வருவது போல் இருக்கிறது. இந்த தேரிலே ஆடுகின்ற கொடியை பார்த்தால் அது வீணை கொடி இல்லை, எனவே அது ராவணனாக இருக்க முடியாது. வீணை என்று உணரின் அந்த அன்று ராவணனுக்கு கொடியில இருக்கிறது வீணை. தசரதன் கொடியில என்ன என்பது தெரியுமா? தசரதன் கொடி வச்சிருந்தான் இல்லையா, அந்த கொடியில என்ன சின்னம் இருந்தது யாருக்குமே தெரியாது. வேடிக்கை, ஒரே ஒரு இடத்துல சந்தன் ஒரு கோடு போட்டு காமிச்சிருக்கான், இடி கொடி உடையவன் அப்படின்னு போட்டிருக்கான். மேகத்தின் ஊடே சென்று தேவர்களுக்காக உதய புரிந்த பொழுது அந்த கொடியிலே இடி இருந்ததாம், அல்லது இடியுடைய கொடியோ உண்டு அப்படின்னு அவனுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி உண்டு. ராவரனுக்கு வீணை கொடி. வீணை என்று உணர்ந்தேன் அக்தன்று விண்தொடும் சேனுயர் கொடியது. அவனே ரொம்ப வசனம், அவன் வசனத்திறந்த மாதிரி தேரு, அந்த தேருக்கு மேல கொடி. அது எப்படி இருக்குன்னா ஆகாயத்தை தொடுகின்ற அளவுக்கு இருக்கு அந்த கொடி. அந்த கொடியில சிங்கம் இருக்கிறது. காணினும் அவனை மூக்கா பார்த்தா காலின் மேலறிய காட்சியன் காற்றுன்னு சொல்ல முடியோ, அதுக்கு இவ்வளவு வேகம் இருக்குமான்னு தெரியல. அவ்வளவு வேகமாக வருகிறான், நிறைய ஆபரணங்கள் போட்டிருக்கான், பூ ஒளிர் மார்பின்னர். யாவன் ராமன் கேட்கிறான், விபீஷணா யாரப்பா இவன், யாவன் போல மாறு, இவன் யாரு, எந்தையும் பெருமான் ராமன் கேட்கிறான். இவனை பார்த்த முழுமையா பார்க்க முடியாதான், தோளோடு தோல் சில தொடர்ந்து நோக்குறின் நாளையுமான் வலது தோலை பார்க்க ஆரம்பிச்சு
நீங்க அப்படியே பார்த்தா இடது தோல் முடிகிற வரை இதை பார்க்கணும்னா பல நாள்கள் வேண்டும். அவ்வளவு பரந்த தோள்கள். நடுவில் நின்றதோ தாளுடைய மலை குலாம், ஒரு பெரிய மலை ரெண்டு காலோடு நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட உருவம் உடையவன். சமரம் வேட்டதோ ஆகியன அவனை பார்த்தா போருக்கு வர மாதிரி தெரியுது. உணர்கிறேன் அவன் யாரு, எதுக்கு வரா, எனக்கு புரியல, யார் ஒருவன் இவன், விபீஷணா, இவன் யாராக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே விபீஷணா சொன்னார், ஆரிய நனைய கூற அடியனை இறங்கி ஐயா பேரியல் இலங்கை வேந்தன் பின்னவன் ராவணன் இருக்காரே அவனுக்கு தம்பி, எனக்கு முன்னோன், எனக்கு தமையனாகணும், காரியல் கார் கருத்த நிறம் கொண்ட காற்று ஒரு போதிருப்பவன், கடல் கும்பகர்ணன் அவன் காலில் எப்பவுமே வீர கடல் இருக்கும், கடல் என்பது வீரர்கள் காலிலே அணுகின்ற ஒரு வகை ஆபரணம், ரொம்ப கனமா இருக்கும், தெருக்குச்சார் தானே அவனை பார்க்க வேண்டியிருக்கும், அவன் காலில் ஒரு சடங்கை கட்டியிருப்பான் தெரியுமா உங்களுக்கு எல்லாம், அந்த சடங்கு அவ்வளவு கனமா இருக்கும் சார், அவங்க வாங்கி பார்த்தேன், இந்த மாதிரி ரெண்டு ஜனங்க காட்டை கட்டிட்டு இவன் எப்படா உதிக்கிறான், இவன் எப்படா ஆடுறான், கூச்சல வேஷம் கட்டுற துச்சாசனன் பீமன் அவன் தாமே இந்த ஆட்டம் போடுறான்னு சொன்னா ஒரிஜினல் பீமன் எப்படி இருப்பான், அதான் இந்த கும்பகர்ணனுடைய காலில் கரல் இருக்கணும், கரல் கும்பகர்ணன்னே பேரா அவனுக்கு, கூறிய சூழல் தான் கையில ஒரு சூழல் வச்சிருக்கான, ரொம்ப கூர்மை உடையது அவன் நிலை. அப்படிப்பட்ட அந்த வீரனுடைய நிலை என்ன என்பதை சொல்லுகிறேன், நீங்கள் அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், கும்பகர்ணனை பற்றி ராமன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வீரன் சொல்லுகிறான். ஆகிய இவன் ஆக்குவான் ஏழை வாழ்வுடையமோ, ஐயோ பாவம், தன்னுடைய வாழ்வை தியாகம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறான், பாவிலா ஒரு தம்பியோ, ராவணனுக்கு சிறந்த தம்பி, ராவணனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் கேட்கிறேரா, ராவணனுக்கு அறத்தில் நின்று வழுகினான் என்ற தாழ்வு உண்டு, கும்பகர்ணனுக்கு அறத்தில் நின்று வழுவினான் என்ற தாழ்வு கிடையாது. கேரக்டர் ரொம்ப பெரிய கேரக்டர், தாழ்வு கிடையாது, அப்படிப்பட்டவன் ஊழினாலும் உறங்குவான். அவனுக்கு என்ன தெரியும், ரெண்டேதான் தெரியும், சாப்பிடுவான் தூங்குவான், வேற ஒன்னும் தெரியாது, அது அவ்வளவு நேசி இல்லை சார். ரெண்டாவது சாப்பிட்ட உடனே தூங்குறான் பாருங்களா, அவரெல்லாம் சரீரம் பெருத்து போயிடும், கும்பகர்ண ஏண்டா பெருமனாம் பிராமத்துக்கு ஒரு காரணம், சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது, கொஞ்சம் அப்படியே உலாத்திட்டு உட்காந்துட்டு அப்புறம் தான் தூங்கணும், சாப்பிட்ட உடனே பர்சன் தூங்கிட்டார்னா உடம்பு ஊதி போயிடும், ஆகவே இவனுக்கு சாப்பிட தெரியும் தூங்க தெரியும், என்ன தெரியாது, இடையிலே இருக்கின்ற உலக விவகாரங்கள் இவனுக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டம், உன்னாலும் உரங்களும் தவிர வேறொன்று மறைய ஒன்னும் தெரியாது. நல்ல சில பேர் இருக்கான், அவன் இந்த உலகத்துல எதுவுமே தெரியாது, உலகத்துல தான் இருப்பான், நம்மோட பழகின்னு இருப்பான், ஆனா அவன் இந்த உலகத்திலேயே இருக்கிறதில்ல, அவன் தனி சாம்ராஜ்யம், அவனுக்குன்னு ஒரு இடம், அவனுக்குன்னு ஒரு தலைவன், அந்த ராமனிட்டையே இருந்து மக்களே வரமாட்டான், அப்படி சில பேர் இருக்கா நாட்டில் என்னைக்கும், ஆகையினாலே இவனுக்கு வேற ஒன்னும் தெரியாது. ஆனா இவன் தப்பித்தவை கண்ணை முடிச்சு எழுந்துட்டான்னா கால நாரியில் காலனால் யமன் இருக்கான்னு இல்லையோ, எல்லா உயிரும் எடுக்கிறவன் அவனுக்கு பேரு
அவன் உயிரை இவன் வாங்குவான். ஆகையினாலே யமனுக்கே யமனாக இருப்பவன். அது மாத்திரம் இல்லை, இவன் போருக்கு கையிலே சூலத்தோடு வருவானேயானால் வாழையே சூடுவான். வெற்றிதான், தோல்விங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஊன் உயர்ந்த உரத்தினால் ஊன்ன தசைன்னு அர்த்தம். சதை இல்ல, நம்ம சதை எதன்னு சொல்றமே தமிழே இல்ல. அது தசை, அதான் நல்ல தமிழ். ஊன் உயர்ந்த உரத்தம், நல்ல வலு சரீர தசைகள், மேல் நிமிர்ந்த மிடுக்கினால் அவனோட வீரம் இருக்கு இல்லையா, அது மேலே பெருந்தியவர்கள் விரும்புகின்ற மிடுக்கு. ரெண்டு மிடுக்கு உண்டு. தேவையில்லாம கர்வத்தினால சில பேர் மிடுக்கா இருப்பான். சில பேர் உண்மையாவே தன்னிடத்துல தகுதி இருந்தா அந்த கம்பீரம் இருக்கும். யாரை இருக்கோம்லையோ அத நிலையில ஒரு கம்பீரம் இருக்கும். தனக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது, எனவே அந்த ஆற்றலை வெளிக்காட்டுவதற்கு ஒரு கம்பீரம் தேவை. சில பேர் ஒண்ணுமே இல்லாம நிமிர்ந்து நிற்பான், அதெல்லாம் பத்திரம் உடஞ்சு போயிடும். அப்படி அல்ல, மேல் நிமிர்ந்தவர்களுக்கான தான் உயர்ந்த தவத்தினான். சாதாரணமானவர் இல்ல ராவணன், தவத்தினான் இவன், உயர்ந்த தவத்தினான். இதுதான் கம்பசூத்திரம் பேரு. உயர்ந்த என்று சொல்வது தவத்தினாலே எதை பெற வேண்டுமோ அந்த லட்சியத்தை நோக்கி தவம் செய்தவன். ரெண்டு உண்டு, உயர்ந்த லட்சியம். இந்த உயர்ந்த லட்சியத்தை நோக்கி தவம் இருக்கிறதுங்கிறதுக்க ஏற்ற துர்லபம், ரொம்ப கஷ்டம். எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், இந்த இலக்கு உயர்ந்ததா இருக்கணும். ஆழ்வார்கள் அப்படிதான் இருந்தா, ஆச்சாரிய சாரபோமெல்லாம் அப்படிதான் இருந்தா, உயர்ந்த இலக்கு. இந்த உயர்ந்த இலக்கு உடையவன் அதுக்காக தவம் பண்றவன். வானுயர்ந்த வரத்தினால், வரம் சாதாரண வரம் இல்ல, தேவர்கள் எல்லாம் கூட அவனுடைய வரத்தை பார்த்து வியந்தார்கள். இப்படி ஒரு வரம் கேட்கிறானே, நித்தியத்துவம் கேட்கிறானே என்று பயந்தார்கள். அப்படிப்பட்ட வரத்தை உடையவன் இவன். ராவணனுக்கு ஹிதம் சொன்னான், தர்மம் அன்று இதுதான். அப்பா அண்ணா சொல்ற கேளு, நீ பண்ற காரியம் இருக்கடா, அது தர்மம் இல்லடா. ராகவன் தேவியை கொண்டு வந்து நீ சிறையிலே வைத்திருக்கிற காரியம் இருக்க, அது வீரம் உள்ள செய்கை அல்ல, தர்மம் உள்ள செய்கை அல்ல. நீ செய்திருப்பது தர்மம் அல்ல. தர்மம் இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணிருக்க, வரும் நமக்கு உயிர் மாய் வேணா. என்னைக்கு நீ தர்மம் இல்லாத ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு வச்சையோ அன்னைக்கே நமக்கு அழிவு நிச்சயம். வாழ்க்கைய தர்மம் தான் நிர்ணயிக்கிறது. தர்மம்னா என்ன, அது ஒரு பெரிய கேள்வி. பல பேர் குழப்பிட்டு இருக்கா, ஐயோ பாவங்கள்ல எது எப்படி இருக்க வேண்டுமோ அது அப்படி இருப்பதுதான் தர்மம். அதான் உண்மை. தர்மம்னா என்ன, ஒரு வஸ்து இருக்கு, அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் தர்மம். களிமண்ணு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோமே, வால்மீகி காலத்து களிமண்ணா இருந்தாலும் வீராபுரம் காலத்து களிமண்ணா இருந்தாலும் இந்த களிமண் இருக்க அந்த கான்செப்ட் அது மாறும். ஆனா எது எப்படி இருக்கணுமோ அது அப்படி இருக்கணும். இப்படி இருந்தா களிமண், இப்படி இருந்தா செம்மண், இப்படி இருந்தா மணல், இப்படி இருந்தா கல், இப்படி இருந்தா மலை, இப்படி இருந்தா மரம், இப்படி இருந்தா மனுஷன். இப்போ மனுஷன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும், அதுதான் தர்மம், மானுட தர்மம். இந்த மானுட தர்மம்ன்றது மிக பெரியது. ஆகையினாலே தர்மம் தெரியும். தர்மத்தை மீறினா நிச்சயமா துயரம் வரும். அத
இவன் சொன்ன வார்த்தைகள் ராவணனுக்கு ஒருமின் மெய்யவன் அவனுக்கு உரை இடிக்கிற மாதிரி சொன்னான். ஒருமை இடி இடி இடிக்கிற மாதிரி சொன்னான். கேட்கல ராவணன். இருமை எதுமை பற்றி சொன்னான். இந்த உலக வாழ்வு மறுமை எதையும் சொன்னான். ராவணன் கேட்கல. நன்றி தந்து நமக்கு ஏனா உறுதியா சொன்ன அப்பா அது நமக்கு நல்லதல்ல என்று ராவணனுக்கு சொன்னான். ஒன்று நீதி உணர்த்தினான் ராவணனுக்கு நல்ல நீதியை சொன்னான். சொன்னமா யாரு? விபீஷணன். அந்த கேரக்டர் எப்படி எப்படி கேரக்டர் பார்க்கணும். தமையனை மதித்தான், தமையனை வணங்கினான், தமையனுக்காகவே வாழ்கிறான். அதே சமயத்தில் தமையன் தவறு செய்திருப்பானால் நீ தர்மத்திற்கு புறம்பாக போயிருக்கிறாய். இது உனக்கும் நல்லதல்ல எனக்கும் நல்லதல்ல. நீதி உணர்த்தினான் இன்று காலன் முன் எழுதினான். சொன்ன கேட்கிற வேற வழி இல்லை. ஆகையினாலே இன்று போர்வை வந்து இறப்பது என்று முடிவு செய்து போருக்கு வந்திருக்கிறான். உடனே என்னமா ராமன் பார்க்கிறான். சுக்ரீவா இவன் நல்லவனாக இருப்பான் போல் தெரிகிறது, அறம் தெரிந்தவனாக இருப்பான் போல் இருக்கிறது. இவனை கொள்வதனாலே எனக்கு என்ன லாபம் இருக்கிறது? இவனை கொண்டு ஒரு பயனும் இல்லை. ஒரு காரியம் பண்ணலாமே, விபீஷணனை அனுப்பி இவனை நம்மோடு பேசிக் கொள்வதற்கு வழி இருக்கிறதா என்று பார்ப்போம். இவன் அறத்தின் வழியிலே நிற்பவன். இவனை கொள்வதனாலே நமக்கு பயன் இல்லை. எனவே இவன் நம்மோடு இணைகிறானா என்று அவன் உள்ளத்தை தெரிந்து வர விபீஷணனை அனுப்புவோம். நீ விபீஷணனை கூப்பிட்டு நீ போய் கேளு, தர்மத்தையே பேசிருக்கப்பா, தர்மம்னா ராமன், தர்மத்து பக்கம் வந்துடு நீ அப்படின்னு நீ போய் கேளு என்று வீடனனை அனுப்பினான். வீடனன் அங்கே இருந்து வரான். முந்தி வந்து இறங்கினானே தமையன்ற அந்த மரியாதையில வந்த உடனே சேவிக்கான். அவன் என்ன பண்ணான் தெரியுமோ கும்பகர்ணன்? மோந்து உயிர் மூடி பொல்லி உச்சி முகர்தலும் உச்சி முகர்தல் அப்படின்னு சொல்றது இல்லையா, குழந்தையா இருக்கிட்டு உச்சி முகர்தல். இப்ப வளர்ந்தவன் ரெண்டு பேர் உச்சி முகர்ந்து அன்பில் மூழ்கி பாதத்துல மூழ்கி புள்ளி அணைச்சுக்கிறான். அன்பின் மிகுதி இருக்கிறதே அதை வெளிக்காட்டுவதற்கு ஒரே ஒரு வழிதான், அவரை சேர்த்து அணைத்துக் கொள்ளுதல். இப்ப ஒருவன் அணைக்கப்படுகிறான், ஒருவன் அணைத்துக் கொள்ளுகிறான். பெரிய உண்மை என்ன தெரியுமா? எவன் அணைக்கிறானோ அவன் பெரியவன், எவன் அணைக்கப்படுகிறானோ அவன் பெரியவன். இவன் அணைத்துக் கொள்ளுகிறான். உயிந்தனை ஒருவன் போனாய் என மலம் உவக்கின்றேன். பா விபீஷணா, நீ ராமன் பக்கத்திலே போய் சேர்ந்தாய் என்று கேள்விப்பட்ட உடனே அப்பாடா என்று மூச்சு விட்ட. காரணம் தெரியுமா? நீ ஒருத்தனாவது உய்ய வேண்டும் என்று எண்ணி இருக்கிறாயே. இந்த உயிர் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். உயிர்னா ஆத்மாவை காப்பாற்றுறதுதான் உயிர்னு பேரு. இந்த சரீரத்தை காப்பாற்றுறது இல்ல. நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறோம், விசாரிக்கிறோம், என்னதான் குழப்பம் நடக்குதா அப்படிதான கேக்குறோம். இது ரொம்ப நாள் புரியல எனக்கு. தமிழ் ஆழ்ந்து படிக்க ஆரம்பிச்சது பாடு பிழைப்பு நடக்கிறதா? அப்ப இந்த சரீர யாத்திரைக்கு ஐதர் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி வி ஆர் கமிட்டிங் பிளண்டர்ஸ். தட் இஸ் தி வெரி சீக்ரசி ஆஃப் லைஃப். தெரிந்தோ தெரியாமலோ நாம் தவறு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். தவறு செய்து தமிழ்ல பிழைப்புன்னு பேர். தட் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ்.
நம்ம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ வேண்டியதுக்கு லைஃப் இஸ் அன் அட்ஜஸ்ட்மெண்ட் டு தி என்வயர்மெண்ட், வேற வழி இல்ல. 10% பியூரா இருந்தா நம்மளால வாழ முடியாது. அதனால குழப்பம் நடக்கிறதான்னு கேட்கிறோம். உயிர்கள் என்றது ஆத்மாவுக்கு, நம்ம அந்த ஆத்மாவை உய்யும்படியா செய்யணும்னா அது என்ன பண்ணணும்னு கேட்டா, பகவானது திருவதியில எப்போ இந்த ஆத்மா இருக்கணும், சதா அவன் நினைவாகவே இருக்கணும். எனவே என்ன சொன்னான் அவன், உய்ந்தனை ஒருவன், நீ ஒருவன் ராமனை சரணாகதி பண்ணி உய்ந்தா இந்த வம்சத்திலே ஒருவன் இருக்கிறா என்று எண்ணிக்கொண்டிருப்பேன். என்னுடைய எண்ணம் எல்லாம் பாழ்பட்டு போகும்படி சிந்தனை முழுதும் சிந்த தெரிவினார் போல. பா, மூணு பேர் பிறந்த நம்ப, நாங்க ரெண்டுமே தெளிவே இல்லாம இருக்கோம். நீ ஒருத்தர்தான் தெளிவா இருந்த, நீ ஒருத்தராவது தெளிவா இருந்து இந்த வம்சத்தை காப்பாத்துவ அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட, என்ன தேடி வந்திருக்கியே, வந்ததேன் தனியே, இங்க வந்திருக்கியடாப்பா என்றான். யார் கும்பாரன் ஒரு வார்த்தை போனா, மலையின் நீர் வழங்கு கண்ணா. வீரன் திரும்பி தன்னை நோக்கி வருவதை பார்த்து அறுகிறான், ஐயோ இவன் ஒருவனாவது பிழைத்து போவான் என்று இருந்தேனே, இவனும் இப்படி வந்திருக்கிறானே என்று. திபீஷனா, அவயம் நீ பெற்றவாறும் அவனும் பெருதல்லாற்றா உபயலோகத்தில் உள்ள சிறப்பும் தேவர்களுக்கும் கிடைக்காத ஒரு தனி பாகியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. ராமனின் நட்பு கிடைத்திருக்கிறது, ராமனின் அருள் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட நீ சிறப்பாக இருப்பா என்று கேட்டு உணர்ந்தேன். நீ பிரிந்து சென்றதை பார்த்து ராவணன் வேண்டுமானால் உன் மீது கோபப்பட்டிருக்கலாம். நான் தூங்கி எழுந்த உடனேயே விபீஷணன் எங்கே இருக்கின்றேன், ராமன் பக்கம் சேர்ந்து விட்டார் என்றே மகிழ்ந்தவன் நான். காரணம் என்ன தெரியுமா, நீ ஒருவனாலும் கர்ப்பத்தின் பக்கத்திலே நிற்கிறாயே என்ற மகிழ்ச்சி, எதிரணியிலே சேர்ந்து விட்டாயே என்ற மகிழ்ச்சி அல்ல. இந்த போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலே நடக்கின்ற போர். ஆகவே அதர்மம் இருக்கிறது என்று தெரிந்து நீ அங்கே போய் சேர்ந்தாயே அதை எண்ணி மகிழ்கிறேன். உரையாசிரியர்கள் உறவிட்டிருக்கிறார்கள். என்ன உரையிட்டார் தெரியுமா, பற்றி எரிகின்ற வீட்டில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒருவர் ஓடி வருவது போல இவன் ஓடி வந்திருக்கிறான் என்று வீரனை சொல்லுவார்கள். உபயலோகத்தில் உள்ள சிறப்பும் கேட்டு உவந்தேன். கவிஞரின் அறிவு மிக்காய், கவிஞர்னா யார் தெரியுமா, பாட்டு எழுதுறவன்னா கவிஞன்னு இலக்கியம் ஒத்துக்கல. பகவானை பற்றி யார் எழுதுகிறார்களோ அவர்கள்தான் கவிகள். இறைவனை தவிர வேற யாரையும் பாட மாட்டான். வாய் கொண்டு மானிடம் பாட வல்லேன் அல்லேன், கேவலம் நரஸ்துதி பண்ணுவது என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. வம்மின் புலவீர்கள் வாங்கோ, பகவான பாடுங்கோ. ஆயிரம் அவதான் கவிஞர், கவிஞரின் அறிவு மிக்காய், காலன்வாய் கழிக்கின்றால் நாங்கெல்லாம் யார் தெரியுமா விபீஷணா, ராவணன் நான் நாங்கள்லாம் யமன் வாயிலை விடுவதற்கு காத்துக் கொண்டிருப்பவர்கள். நீ நிரந்தரமாக வாழப்போகின்றவன், நீ இங்க வந்திருக்கியே, நவையிலே வந்தது என் நீ ஏண்டாப்பா, ஏண்டா இங்க வந்த, அமுதத்தை சாப்பிட்ட ஒருவன் அமுது உண்பாய், நஞ்சு உண்பாயோ, அறம் என்னும் அமுதத்தை அனுபவித்தடி, அறத்திற்கு புறம்பான எங்களுடைய மரம் இருக்கிறதே அந்த விஷத்தை அருந்துவாயா, நீ ஏன் வந்தாய் என்று கேட்டான். நீதியும் தனமும் நின்ற நிலைமையும் புலமைதானும் ஆவியம் கடவுளாலே அருந்தவமாக்கி பெற்றாய், அருமையான வரிகள். ஒருத்தன் நீதிமானா இருக்கான்னு சொன்னா பல பிறவிகளில தபம் செய்து
பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானாதான் நல்ல நீதிமானாக இருக்க முடியும். ஒரு சுவாமி கர்ப்பமே வடிவமா இருக்கான்னு சொன்னா எவ்வளவோ புண்ணியம் பண்ணி அதனால, அது மட்டுமல்ல புலமைன்னு இருக்கு இல்லையா ஞானம், ஞானம் பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் கிடைக்கும். அப்படின் பல இடங்கள்ல பல மேடைகள்ல சொன்ன விஷயம் இது. நிறைய நூல்கள் இருக்கு, நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னா அப்கோர்ஸ் ஆப் நோ யூஸ் புக்கிஷ் நாலேஜ் ஹெல்ப் என்ன, அவனா பார்த்து கொடுக்கணும் ஞானம். ஒரு பெரிய ஒண்ணு தெரியுமா, நான் தமிழே படிக்காதவன், நான் படிச்சதெல்லாம் ஆங்கிலமும் வரப்படியும் தான். இந்த தமிழ்ல கம்பன்ல ஈடுபாடு இருக்க அப்பன் ராமன் கொடுத்த பிச்சை, இந்த தமிழ் பாடல கம்பனையே வச்சுக்கணும்னு நினைச்சவன் நானு, அனுபவிச்சு அனுபவிச்சு பார்த்தவன். ஆதியம் கடவுளானே அருந்தவம் மாற்றி பெற்றார் பகுனாம் ஜென்மனாம் அந்த ஞானவான் பிரபத்தியே. அவ்வளவு சீக்கிரம் ஞானம் வரதில்லை. இந்த ஞானம் எத்தனையோ பிறவைகளை எடுத்து 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 அந்த பிறவைகளிலே செய்த புண்ணியத்தை எல்லாம் விற்று அதனாலே ஒரு புண்ணிய வம்சத்திலே பிறந்து அதனாலே நல்ல ஒரு ஆச்சாரியன் வாய்க்க பெற்று அந்த ஆச்சாரியன் திருவுள்ளத்திலே இடம்பெற்று அந்த ஆச்சாரியன் தனது அனைத்தையும் யாரிடத்தில் ஒப்படைக்கிறானோ அவன்தான் உத்தமமான ஞானி. மிக பெரிய தேதி இது. ஆச்சாரியன் பல விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து நல்ல செய்திகளை தான் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆச்சி நோத்தி சாஸ்திரானு சாஸ்திரங்களை ஆராய்ஞ்சு பார்த்து நல்ல கருத்துக்களை எல்லாம் நினைவு வச்சுருக்கார், அதை நடைமுறையில் வச்சுருக்கார். அவர் பராமரிக்கிற காலத்துல இவற்றை எல்லாம் தகுதி உள்ள ஒரு சிஷ்யனுக்கு கொடுத்து விட்டு போக வேண்டும், அப்படி கொடுக்கலன்னா தப்பு. தகுதி உள்ள ஒரு சிஷியனை தேடி ஆச்சாரிய நேர அவன் பிரத்யமா போய் நின்று சித்தியா பரமையா யுக்தரா கதாரி அத்தானிசர்வசா ராமாயணத்துல பாராயணத்துல விஸ்வானத்துல சொல்லுமா, யூ ஆர் தி ஃபிட்டஸ்ட் பர்சன். அது வேதமே சொல்ற சித்தியா பரமையா யுக்தா ததாமி அத்தானி பிரீத்தினால கொடுக்கற. அப்படி ஆச்சாரியன் உகந்து இந்த சிஷ்யனுக்கு ஞானத்தை கொடுத்தோம்னா சம்பிரதாயம் நன்னா இருக்கும் அப்படின்னு ஆச்சாரியன் உள்ளத்துல பட்டு ஆச்சாரிய நேர வந்து அனுகிரகிச்ச அந்த ஞானம் இருக்க அது அருந்தவம் ஆட்சி பெற்றாய். தொண்டர்படியாழ்வார் சொல்லுவார், எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு தெரியுமா ரங்கநாதா அப்படின்னா, ரங்கநாதன் கிட்ட போயிட்டு என்னப்பா புதுசா ஏதோ கதை அடிக்கிறேன் அப்படின்னாரு. இல்ல இல்ல எனக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. என்ன ஆற்றல், நீ நாமம் கற்ற வழி புலமை கண்டாய் அரங்கமானவருளானே, உனது பெயர் இருக்கிறதே அதை கற்றவன் நான், அறிந்தவன் நான் சொல்லல, படித்தவன் நான் சொல்லல, தெரிந்தவன் நான் சொல்லல, கற்றவன் என்பதனால் தோண்டி தோண்டி எடுப்பதுதான் கல்லுதல். உனது பெயரை ஆழ்ந்து 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 என் நாமகம்பால் நிரம்பர தழுவிக்கொண்டேன். அவை உனது நாமத்தை கற்ற வலிமை இருக்கிறது. அதுதான் தவமாற்றி பெற்றாள். வேதியர் தேவன் சொல்வான் பிரம்மாவுடைய வரத்தினால விழிவிழா ஆயு பெற்றாள், சிரஞ்சீவி என்ற ஒரு நிலையை பெற்றிருக்கிறாள். இவ்வளவு தகுதிகள் இருந்தும் கூட விபீஷணா ஜாதியின் புண்மை இன்னும் தவிர்ந்திலை போதும், நீ அரக்கர் உலத்திலே பிறந்துவிட்ட காரணத்தினால் அரக்கர்களுக்கே உண்டான இயல்பு இன்னமும் உன்னை விட்டு போகவில்லையா என்று விபீஷணன் மதுவை பார்த்து மனம் கலங்குகிறான். விபீஷணா ஒரு உண்மை சொல்லுகிறேன் கேள், தீயவை தெய்வராகில்
ஒருத்தர் தப்பு பண்ணான்னா சிறந்தவர், இங்க சிறந்தவர் சொன்னா அறிவிலே சிறந்தவர்கள், தீமை செய்தவன், பிறந்த உற்றார் தாயவை தந்தைமார் என்று உணர்வரோ, தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா தமையனா தாயாரா அப்பாவா அப்படின்னு பாக்குற வழக்கம் அறிஞர்களுக்கு இல்லை. நாம பாக்குறோம் அறிஞர்களுக்கு இல்லை. அறிஞர்கள் ஆத்மாவை பார்ப்பவர்கள், சிறந்தவன் சொல்லும் பொழுது ஆத்மா பார்ப்பவர்கள். எனவே ஒருத்தன் தவறு பண்ணான்னா ஆத்ம ஞானிகள் என்ன பண்ணுவா தெரியுமா, நீ பண்றது தவறுன்னு சொல்லலாம். அவர்கள் தர்மம் பார்ப்போம். தப்பு பண்ணவா அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, சகோதரன் இருந்தாலும் சரி, இல்ல இல்ல தர்மம் இல்ல, உன்னை எதிர்த்து பேசுறது தப்புதான்ப்பா, இருந்தாலும் நீ பண்ற காரியம் சரியில்லை என்று தர்மத்தை பார்ப்பவர்கள் உறவை பார்க்க மாட்டார்கள். நீ அவை அறிவி, உனக்கு தர்மம் தெரியும், எனக்கு நான் உரைப்பது என்ன, உனக்கு போய் நான் சொல்ல முடியுமா? தூயவை துணிந்த போது தூய செயல்களை பண்ண வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்த பொழுது விபீஷனா பழி வருமா என்று பேசினான். விபீஷன பார்த்தனா, அண்ணா இவ்வளவு அறங்கள் பேசுகிறாயே, நீ அறம் நிறைந்த ராமன் பக்கத்திலே வந்து சேர்ந்து விடுவது நல்லதல்லவா, நீ வந்துவிடு என்று அழைக்கிறான். அப்பொழுது கும்பகர்ணன் சொன்னான், அந்த பக்கத்திலே வந்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும், உயிரோடு இருப்பேன் அவ்வளவுதானே, நீர்கோள வாழ்வை நச்சி கம்பந்தான் சார் எழுத முடியும், நீரிலே கோலம் போடுவது போல் இருக்கிறது ஆனால் கோலம் இருப்பதில்லை. ஜலத்துல ஒரு பூச்சி இருக்கும், அந்த பூச்சி அந்த ஜலத்துல அப்படியே கோடு போட்டுட்டே போகும், பின்னாடியே அந்த கோடு அழிஞ்சுட்டே போகும், அதுதான் அந்த வாழ்க்கை. நீர்கோள வாழ்வை நச்சி கேவலம் மண்ணிலே வாழ வேண்டும் என்பதற்காக நெடுது நாள் வளர்த்து எத்தனை நாள் சாதம் போட்டு வளர்த்திருக்காண்டா, தூங்க வச்சு தூங்க வச்சு சாதம் போட்டு வளர்த்திருக்கானே என்ன நம்பி இன்னைக்கு போர்க்கோலம் பூண்டு விட்டாக்கு நான் வெற்றி பெறுவேன் என்று நம்பி என்ன போருக்கு அனுப்பியிருக்கானே ராவணன், அவனுக்கு உயிர் கூடாது, எப்படினாலும் சரீரத்திலேருந்து உயிர் போவது நிச்சயம், அழிய போற சரீரம் அவனால் வளர்க்கப்பட்ட சரீரத்தை அவனுக்கே கொடுப்பது என்று முடிவு செய்துவிட்டு இந்த சரீரம் அழிய போறது, ஆகையினாலே அங்கு போவேன், நன்றி மறந்தவர்கள் போகின்ற நரகத்திற்கு நான் போவதற்கு தயாராக இல்லை. இத்தனை நாட்கள் சாதம் போட்டு இருக்கிறான், இத்தனை நாட்கள் என்னை வளர்த்திருக்கிறான், இந்த சரீரம் வளர்ந்தது அவனால், ஆகவே அவனுக்காகவே இந்த சரீரத்தை கொடுப்பது என்று முடிவு செய்து, எனவே விபீஷணால் நீ ராமன் பக்கத்திலே போய் சேர்ந்து விடு, இப்படியெல்லாம் உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், காரணம் என்ன தெரியுமா, நமது வம்சம் இருக்கிறவரா மிக பெரிய வம்சம் பிரம்மாவின் வம்சத்திலே வந்தவர்கள், நாளைக்கு போர் என்று ஒன்று வருமேயானால் அனைவரும் இறந்துவிட்டால் இந்த வம்சத்திலே பிறந்தவர்களுக்கு நீரும் எள்ளும் விழுவதற்கு ஆள் இல்லாமல் போய்விடுமே என்று அல்லவா எண்ணுகிறேன். விபீஷணா நீ ராமன் பக்கத்திலே இருப்பது நியாயம் என்று காரணம் என்ன தெரியுமா, எங்களுக்கு எல்லாம் திலதர்ப்பணம் பண்ணுவதற்கு நீ ஒருவராவது உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், எனவே நீ ராமன் பக்கத்திலே போய் அவனோடு இருப்பதுதான் உனக்கு பெருமை, ராவணனுக்காக என் சரீரத்தை அழித்துக் கொள்வதுதான் எனது கடமை, இதை நீ புரிந்து கொண்டு ராமனோடு போய் சேர்ந்து விடு என்று கூறினான்.